டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்ஸ் வந்து இனிமேல் தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லணும். இன்ஜினியரிங்கோ மெடிக்கலோ அக்ரியோ வெட்டினரியோ நீங்கள் என்ன கோர்ஸ் போக போகிறீங்களோ அதுக்கான மேஜர் எக்ஸாம்ஸ் வந்து நாளையிலேருந்து ஆரம்பமாகுது. நாளைக்கு தான் உங்களுக்கான மெயின் எக்ஸாம் வேதியியல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் எக்ஸாமாகவே வேதியியல் வருது. பொதுவாகவே வேதியியல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டஃப்பான கொஷினாகவே வருஷம் வருஷம் வந்துக்கிட்டு இருக்கோம். கடந்த வருஷம் வந்து அதுக்கு விதிவிலக்காக கொஞ்சம் ரொம்ப ஈஸியான கொஷின் வந்திருந்தது. சரி, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். தமிழ் மீடியத்துக்கான ஆன்சர் கீ இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் ஆன்சர் கீ பார்க்க போகிறோன்னா, பொதுவாக நீங்கள் படிக்கும்போது டீச்சர்ஸ்கிட்ட கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக என்ன இருக்கும் அப்படின்னா இந்த கொஷினுக்கு எவ்வளவு ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறது. சரி, இப்போ நம்ம இந்த ஆன்சர் கீயில் ஒரு கொஷினுக்கான ஆன்சரை பார்க்குறோம், கீயை பார்க்குறோம். இந்த கீ பாயிண்ட் இருந்தால் இந்த வருஷம் எக்ஸாமுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, வருஷம் வருஷம் ஆன்சர் கீ அப்படிங்கிறது வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதுக்கு தயாராக இருக்கணும். பொதுவாகவே இந்த மாதிரி மேஜர் எக்ஸாம்ஸ் நடக்கும்போது கொஷின் பேப்பர் வந்து ஏபின்னு ரெண்டு வகை உங்களுக்கு தருவாங்க. டைப் ஏ டைப் பி அப்படின்னு சொல்லி ரெண்டு கொஷின்ஸ் வரும், உங்களுக்கு வரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒன் மார்க் வந்து அதில் ஆர்டர் மாதிரி இருக்கும். அந்த எத்தனை ஒன் மார்க்கோ அத்தனை ஒன் மார்க், அதாவது 15 ஒன் மார்க் உங்களுக்கு இருக்குது. இந்த 15 ஒன் மார்க்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அப்படியே தான் இருக்கும். ஆனால் கொஷின் நம்பரோட ஆர்டர் மட்டும் மாறி இருக்கும். உங்களுக்கு ஒன்றாவதாக இருக்கக்கூடியது அடுத்த பேட்ச், அடுத்து பி செக்ஷனுக்கு வந்து 14வதாக இருக்கலாம், 2வதாக இருக்கலாம், 4வதாக இருக்கலாம், எத்தனாவது கொஷினாக வேணாலும் இடமாறி இருக்கலாம். ஸோ அப்படி வரக்கூடியதான் ஏபி அப்படிங்கிற டைப். இந்த ஒன் மார்க் ஆன்சர் எழுதும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தெளிவாக கொடுத்துருக்காங்க, கொடுக்கப்பட்டுள்ள 4 விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையினை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையினையும் சேர்த்து எழுதப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் ஆப்ஷன் அல்லது ஆன்சர் ரெண்டில் ஏதோ ஒன்று மட்டும் எழுதியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மதிப்பெண்கள் கிடைக்காது. மிக முக்கியமான விஷயம், கருப்பு அல்லது நீல நிற மையினால் மட்டுமே விடைகள் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். வேறு கலரில் எழுதியிருந்தீங்க, வேறு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் தரமாட்டாங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. 70 மார்க் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு 15 மார்க் வந்து ஒன் மார்க் உங்களுக்கு. ஸோ ஒன் மார்க்குக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஷின் நம்பர் கட்டாயம் போட்டு ஆப்ஷன் போட்டு ஆன்சர் எழுதணும். ஒன் மார்க்கு மற்ற கொஷின்ஸுக்கெல்லாம் கொஷின் நம்பர் போட்டு ஆன்சர் எழுதணும். ஸோ இப்போ நீங்கள் இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். லாஸ்ட் இயர் வந்த கொஷினுக்கான ஆன்சர் 15 இங்கே இருக்குது. அடுத்து பகுதி 2. இந்த பகுதி 2ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் 6 வினாக்களுக்கு விடை அளிக்கணும், அதில் கடைசி 24வது கொஷின் வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஷின். சரி, இப்போது லாஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வகை தாதுக்களை அடர்ப்பிக்க நுரைமிதப்பு முறை ஏற்றது, அத்தகைய தாதுக்களுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏதேனும் என்ன தாதுக்கள் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துட்டாங்க. இந்த இதில் ஏதேனும் சரியான ஏதேனும் 2 உதாரணங்கள்னு கொடுத்து இந்த இதை கொடுத்துருக்காங்க. சல்பைடு தாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நுரைமிதப்பு முறைக்கு இந்த உதாரணங்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க. வாய்ப்பாடோ அல்லது பெயரோ எழுதலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த தாதுங்கிறதுக்கு 1 மார்க்கும் அடுத்தது எக்ஸாம்பிளுக்கு 1.5 மார்க்கும் பிரித்து 2 மார்க் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி தான் முக்கியம், சிலிக்கோன்களின் பயன்களை எழுதுக. எந்த பயனெல்லாம் கிடையாது, ஏதாவது 2 பயன் எழுதியிருந்தீங்கன்னா 2 மார்க், 1 பயனுக்கு 1 மார்க். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வரையறையெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அணைவு சேர்மங்களில் மைய அணியன் என்பதை வரையறு. புத்தகத்தில் என்ன இருக்குதோ டிட்டோ அப்படியே எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க். ஸோ அதை வந்து மாற்றிக்கிது எழுதிடாதீங்க, புத்தகத்தில் என்ன இருக்கோ அதே மாதிரி எழுதுங்க. அடுத்து 19வது கொஷின் பார்த்தீங்கன்னா எஃப்சிசி அலகு கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கையினை கணக்கிடுக. ஸோ இதுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு அந்த மெத்தடை வந்து சரியாக யூஸ் பண்ணணும். என்னென்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வாய்ப்பாடு கொடுத்து அதை கொண்டுகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து மார்க்கை பிரிச்சுருக்காங்க, அல்லதுன்னு கொடுத்து பிரிச்சுருக்காங்க, மேலே அமைப்பு கொடுத்து எழுதியிருக்காங்க, அல்லது கீழே அந்த கால்குலேஷன் போட்டு காட்டியிருக்காங்க. ஸோ சரியான அமைப்பு மட்டுமே இருந்தால் 1 மார்க்கு, ரெண்டுமே இருந்தால் கால்குலேஷன் போட்டு காட்டியிருந்தீங்கன்னா 2 மார்க்கு. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 20வது கொஷின், இணை அமிலக்கார இரட்டைகள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் 2 மார்க் ஃபுல்லாக வாங்கினோம்னா 1 புரோட்டானால் மட்டும் வேறுபடும் வேதிக்கூறுகள் அப்படிங்கிற பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தாலே 2 மார்க் வந்துடும். சரியான விளக்கம் அல்லது ஏதேனும் ஒரு அமிலக்கார இணை மட்டும் குறிப்பிட்டிருந்தீங்க அப்படின்னா 1 மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட், 21வது கொஷின், வினை வேக மாற்ற நச்சுக்கள் என்றால் என்ன, சரியான விளக்கம் கொடுத்தீங்கன்னா 2 மார்க். அடுத்தது 22வது கொஷின், அசிட்டோனை எவ்வாறு ப்ரொப்பேனாக மாற்றுவாய். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருக்கிறாங்க,
அதுக்கு ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா 2 மார்க்கு, விளக்கம் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா 1 மார்க்கு. 23வது கொஷின், ஹார்மோன்கள் என்றால் என்ன, உதாரணம் தருக. ஹார்மோனை டிஃபைன் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு, எடுத்துக்காட்டு கொடுத்தீங்கன்னா 1 மார்க்கு. 24வது கொஷின், ஏபியை கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 1 மார்க், பி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 1 மார்க். ஸோ இது கட்டாய வினாவில் வருது, இது நீங்கள் தவிர்க்க முடியாது. மீதியிலேருந்து 5 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். அடுத்தது பி பகுதி 3 மார்க் கொஷின் இருக்கக்கூடிய ஏரியா, 25லேருந்து கொஷின் நம்பர்லேருந்து வருது. இதில் 33வது கொஷின் வந்து கம்பல்சரி. ஸோ இதில் ஃபிஷர் ட்ரப்போஸ் தொகுப்பு முறையை பற்றி எழுதுக அப்படின்னு 3 மார்க்கு. இந்த 3 மார்க்குக்கு வந்து அந்த சமன்பாடு எழுதியிருந்தால் உங்களுக்கு 3 மார்க் வந்துடும், இல்லாட்டி விளக்கம் மட்டும் எழுதியிருந்தீங்கன்னா 2 மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது லாந்தனைடு ஆக்டினைடு வேறுபாடுகள் கேட்டிருக்காங்க. 3 வேறுபாடுகள் எழுதினாலே உங்களுக்கு 3 மார்க் வந்துடும். இதுதான் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அடுத்து 27வது கேள்வி, அந்த அணைவில் இருக்கக்கூடிய இதையெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒன்றொன்னையும் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மைய உலோக அணு அல்லது அயனி, அணைவு எண், ஆக்சிஜனேட்டர் எண் எல்லாமே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றொன்றுக்கு 1 மார்க்கு. 28வது கேள்வி, ஹெல்ம்ஹோல்ட்ஸ் மின் இரட்டை அடுக்கு பற்றி குறிப்பு வரைக, சரியான விளக்கம் கொடுத்தீங்கன்னா 3 மார்க். படம் மட்டுமே போட்டாலே 2 மார்க் உங்களுக்கு வந்துடும், அதை பார்த்துக்குங்க. அடுத்தது 29வது கொஷின், பாரடே விதிகள் மின்னாற்பகுத்தலுக்கானது. பாரடே முதல் விதி 1.5 மார்க்கு, கணிதவியல் சமன்பாடு மட்டும் எழுதிங்கன்னா 1 மார்க்கு. அடுத்ததுக்கும் அதே மாதிரி தான், 1.5 மார்க்கு, கணிதவியல் சமன்பாடு மட்டும் எழுந்தால் 1 மார்க்கு. 1.5 நீங்கள் முழுசாக எழுதியிருந்தான், இது வந்து சமன்பாடு மட்டும் எழுந்தீங்கன்னா 1 மார்க் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கங்க. 30வது கேள்வி, ஸ்விட்டர் அயனி ஒன்றின் அமைப்பு, அமைப்பை சரியாக எழுதியிருந்தீங்கன்னா 3 மார்க். 31வது கேள்வி, எத்தில் அசிட்டேட்டை எவ்வாறு எத்தில் அசிட்டேட்டாக மாற்றுவாய், அந்த சமன்பாட்டை எழுதியிருந்தீங்க அப்படின்னா 3 மார்க்கு. சோடியம் ஈத்தாக்சைடு இல்லாத வினை போட்டிருந்தீங்கன்னா 2.5 மார்க்கு. விளக்கம் மட்டும் கொடுத்துருந்தாலே 2 மார்க். ஸோ உங்களுக்கு சமன்பாடே தெரில, விளக்கம் மட்டும்தான் தெரியினா கூட 2 மார்க் வாங்கிடலாம். 32வது கேள்வி, உணவு பதனப் பொருட்கள் என்பவை யாவை, இரு எடுத்துக்காட்டுகள் தருக. ஸோ விளக்கத்தை கொடுத்துட்டு 2 எடுத்துக்காட்டுக்கு 6.5 மார்க், 3 மார்க் வாங்கிட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். 33 கம்பல்சரி கொஷின். ஸோ அந்த ஸ்டெப் மார்க் தான் கொடுத்துருப்பாங்க சம் அப்படிங்கிறதுனால, அந்த சமன்பாடு எழுதி அந்த ப்ராப்பர் மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா தான் இதுக்கு மார்க் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் கவனமாக பாருங்கள். அடுத்தது உங்களுக்கு பார்ட் 4 ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏரியா. 5 கொஷின் 5 இதர டைப்பில் வரும், ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் 25க்கு 25 இதில் எடுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் 5 ஒரே சிங்கிள் 5 மார்க்காக வர்றது ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸ்ப்ளிட் பண்ணி தான் கேட்பாங்க. அதனால் 2 மார்க் 3 மார்க் வந்து நிறையா படித்து வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். 1st கொஷின் 34 ஆ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல தூய்மையாக்கல் முறையினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு வந்து ஜோன் ரிஃபைனிங் பற்றி கேட்டிருக்காங்க. அதில் தத்துவம் எழுந்தீங்க அப்படின்னா 1 மார்க்கு, சரியான விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா 3 மார்க்கு, எடுத்துக்காட்டு கொடுத்தீங்கன்னா 1 மார்க், 5 மார்க் இப்படி பிரிக்கிறாங்க. அடுத்த கொஷின் வந்து ஹாலஜன் சேர்மங்களின் ஆக்சிஜனேற்ற நிலையை கண்டுபிடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆக்சிஜனேற்ற நிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு. அடுத்து வந்து வினைகளை பூர்த்தி செஞ்சீங்க அப்படின்னா 1 மார்க் 5 மார்க். இது வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி தான், நல்லா டக்குன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா இதுக்கு நீங்கள் ஈஸி ஆன்சர் ஆன்சர் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். புலத்தூமியாக்களை விட இது ஈஸின்னு சொல்லலாம். அடுத்தது 35வது கேள்வி, டைப்போரனின் வடிவமைப்பை விவரி, எத்தில் டைப்போரேட் சோதனையை எழுதுக. சரியான அமைப்பை கொடுத்தீங்கன்னா 1 மார்க். அடுத்து வந்து அந்த கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த கருத்துக்களில் 7ல் ஏதாவது 4 எழுதியிருந்தாலே உங்களுக்கு வந்து மீதி மார்க் வந்துடும். ஸோ அப்படி தான் இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் பார்த்துக்கிங்க. அதே பார்ட் 2 கேட்டிருக்காங்க, எத்தில் போரேட் சோதனை, அதுக்கான மார்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் சரியாக பண்ணிடுங்க. அடுத்தது 35ல் 2வது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலோக கார்பனைல்களில் காணப்படும் பிணைப்பின் தன்மைகளை விவரி. இது வந்து ஒரே சிங்கிள் கொஷின், இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷினாகவும் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிற 1st பாயிண்ட்க்கு வந்து 1 மார்க்கும், விளக்கத்துக்கு வந்து அந்த ஈக்குவேஷன் எழுதி போடுற விளக்கத்துக்கு 1 மார்க்கும், ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான் நடத்தி அதிகரிக்குதுங்கிற பாயிண்ட்டுக்கு 1 மார்க்கும், சரியான விளக்கம் அல்லது படம் வரைஞ்சிங்கன்னா பை பிணைப்பின் இது பேக் பேண்டோட இதை கொடுத்தீங்கன்னா 2 மார்க்கும் கொடுக்குறாங்க. அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க.
அடுத்தது இதுவும் திரும்ப திரும்ப கேட்குற க்வெஸ்சன்ஸ் தான். 36 ஷார்ட்கி மற்றும் ப்ராங்கல் குறைபாடு. ஸோ ஷார்ட்கி குறைபாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 மார்க்கு, ப்ராங்கல் குறைபாட்டுக்கு 2.5 மார்க்கு. சரியான விளக்கம், ஏறத்தாழ ஒத்த உருவளவுடைய அயனிகள் அல்லது அடர்த்தி குறைதல், எடுத்துக்காட்டு படம், இதை போடணும். அடுத்ததுக்கும் சரியான விளக்கம், அடர்த்தியை பாதிக்காது, எடுத்துக்காட்டு படம், இதுக்கெல்லாம் மார்க் பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. 36 பி க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ய வினைக்கு 2 உதாரணம் கேட்டிருக்காங்க. 2 உதாரணம் கொடுத்தீங்கன்னா 2 மார்க். அடுத்து தோல் பதனிடுதல் ரப்பர் தொழிலில் கூழ்மங்களின் பயன், தோல் பதனிடுதலில் ஒரு பயனும் கூழ்மங்களில் ஒரு பயனும் கொடுத்தீங்கன்னா 1.5 மார்க், அழகாக மார்க் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அந்த க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும். ஸோ 37 க்வெஸ்சன் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய க்வெஸ்சன் தான் இது, ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதி. அந்த சமன்பாடுகள் எழுதியிருந்தாலே உங்களுக்கு 1 மார்க்குன்னு வந்துடும், பட் அதை நீங்கள் ப்ராப்பராக படிச்சிருக்கிற முறையில் எழுதுங்க, டெஃபினட்டாக மார்க் எடுக்கலாம். அடுத்தது பி வந்து 2 கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அனிலின் பிரீடல் கிராஃப்ட் வினைக்கு உட்படுவதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது ஏன் அப்படிங்கிறதுக்கும் அந்த விளக்கத்தையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட் இதுக்கு அனிலின் காரத்தன்மையோட இதுன்னு எழுந்தீங்கன்னா 1 மார்க்கு, அடுத்ததுக்கு 1 மார்க்கு. சரியான சமன்பாடு எழுந்தீங்கன்னா 3 மார்க்கு, அடுத்ததுக்கு நைலான் 2 எவ்வாறு தயாரிக்கப்படுகிறதுங்கிறதுக்கு எழுந்தீங்கன்னா 3 மார்க்கு, விளக்கம் மட்டும் எழுந்தீங்கன்னா 2 மார்க்கு. ஸோ இப்படி தான் 5 மார்க்கை பிரித்து கொடுக்குறாங்க. 38 க்வெஸ்சன் பென்சால்டிஹைடிலிருந்து மாலகைட் பச்சை தயாரித்தல். 38 சரியான சமன்பாடு எழுந்தீங்கன்னா 3, அடர்கந்தக அமிலத்தை அந்த சமன்பாட்டில் குறிக்கலைன்னா 2.5, விளக்கத்தை மட்டும் எழுந்தீங்கன்னா 2 மார்க்கு. அடுத்த கேள்விக்கு 2 மார்க்கு. எந்த கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோர்ப் நைட்ரல் குறுக்க வினைக்கு சமன்பாட்டு சரியாக எழுந்தீங்கன்னா 2 மார்க்கு, சோடியம் ஈதர் குறிப்பிடலைன்னா 1.5 மார்க்கு, விளக்கம் மட்டும் எழுந்தால் 1 மார்க் அப்படின்னு சொல்லி மார்க்கை டிவைட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா சம் கொடுத்துருக்காங்க, ஏபிசிங்கிற சேர்மங்கள், சமன்பாட்டுக்கு 1 மார்க்கு, சமன்பாட்டில் இருந்து ஏபிசிங்கிற 3 எழுதுகிற, அடுத்து சி கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு, 2 சமன்பாடு எழுதிங்கன்னா 2 மார்க்கு, அடுத்து என்னென்னு கண்டுபிடிச்சி எழுதிங்கன்னா 3 மார்க்கு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு மார்க் வந்து டிவைட் பண்ணி போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி போடுவாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல முறையில் படிங்க, கெமிஸ்ட்ரி நீங்கள் பயப்படுற அளவுக்கு இருக்காது. இந்த லாஸ்ட் மினிட்டில் கூட நீங்கள் ஒரு 5-6 பாடத்தை ரொம்ப தரவு பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கே தடுமாறுறவங்க கூட நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் நிறையா நமக்கு டைம் இருக்குது. இன்றைக்கி நைட் வந்து ஒரு 4-5 மணி நேரம் இருக்குது, நாளைக்கு ஒரு 5 மணி நேரம், கிட்டத்தட்ட 8-10 மணி நேரம் உங்களுக்கு இருக்குது. இந்த டைமை யூஸ் பண்ணி புக் பேக் க்வெஸ்சன்ஸை படிச்சிங்கன்னா கூட நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.